ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆன் டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மட்டன் சுக்கா வந்து செய்வதற்கு பார்த்தீங்கன்னா, நான் அரை கிலோ வந்து மட்டன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். கல் உப்பு சேர்த்து நல்லா போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் சுக்கா செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பல் பூண்டு வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகு, பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு லவங்கம், முந்திரி பருப்பு வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு, தேவையான அளவு நெய், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோ. ஒரு டீஸ்பூனை வந்து நெய் சேர்த்தாச்சு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் எண்ணெயும் வந்து நல்லா வந்து உருகி சூடாயிருச்சு. இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், மிளகு. மிளகு வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோம்பு. இப்போ இதையெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இவரை வந்து 10 முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை வந்து ஒரு 6 முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ரொம்ப வறுக்கிறாதீங்க, இல்லைனா கரைஞ்சிரும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். அது கூட வந்து ஒரு 12 பல் பூண்டு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டும் வந்து வதங்கிருச்சு. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து மசாலா வந்து தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. வதக்கினது எல்லாமே வந்து ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்து கொண்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு. குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ வந்து மட்டன் சுக்காவுக்கு நம்ம கறி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மட்டனுக்கு வந்து நம்ம அரவை வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கறியோட சேர்த்துடலாம். சேர்த்து நமக்கு நல்லா கிளறி விட்டுருணும். இப்போ வந்து கிரேவி நல்லா மட்டனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கறி வேகிறதுக்கு. ஒரு டம்ளர் தண்ணி வந்து போதும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கிரேவியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 6 விசில் வந்து வச்சிடலாம். இப்போ 6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச வந்து கறியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கறியை ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச கறியை இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து மட்டன் சுக்கா லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கணும்.
கடைசியாக சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு, ரெடி ஆயிருச்சு. மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக ஆனக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். அது கடைசியாக ஆட் பண்ணுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.